எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய நாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் காகித கோப்பைகளால் உலகின் பிரம்மாண்டமான தேசிய கொடியினை பள்ளி மாணவர்கள் உருவாக்கினர் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருச்சி காஜாமலை அல் ஜமிது சாதிக் மெட்ரிகுலேஷன் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்தும் காகித கோப்பைகளால் உலகின் மிகப்பெரிய தேசிய கொடியினை உருவாக்கி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெடுத்தனர் பச்சை வெள்ளை ஆரஞ்சு மற்றும் அசோக சக்கரத்தின் நீல வண்ணம் என நான்கு வண்ணங்களில் முப்பத்து மூன்றாயிரத்து நூறு பேப்பர் கப் எனப்படும் காகித பேப்பர்களை கொண்டு முன்னூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதுர மீட்டர் பரப்பளவில் அடுக்கி வைத்து மிக பிரம்மாண்டமான அளவில் தேசிய கொடியினை உருவாக்கி இன்றைய தினம் இந்த சாதனையை நிகழ்த்தினர் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மலேசியாவில் செயின்ட் ஜான்ஸ் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் நூற்று இருபத்தி நான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் காகித கோப்பைகளால் அந்நாட்டு தேசிய கொடியை உருவாக்கியது சாதனையாக இருந்த நிலையில் தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டு புதிய உலக சாதனை நிகழ்வாக எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்திலும் இந்தியா ரெக்கார்ட்ஸ் அகாடமி ஆகிய இரு சாதனை புத்தக குழுவினரும் இந்த சாதனையின் நிகழ்வினை ஆய்வு செய்து அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ்களையும் வழங்கினர்